பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாதமும் அப்பா நம்மளோட வாக்குத்தத்தமாக பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 68:9 வசனங்க. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், அது என்னாச்சா, இழைத்து போன ஒரு சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆண்டவர் என்ன செய்யறாரா, சம்பூர்ண ஒரு மழையை அவரோட ஜனங்கள் மேல் பெய்ய பண்ணுகிறாராம். அப்போ அவருடைய ஜனங்களுக்குள்ள இருக்கிற இழைத்து போன அந்த சுதந்திரமானது திடப்படுத்தப்படுதாங்க. அதுதாங்க இந்த மாதம் அப்பா நம்மளோட பேசப்படுகிறது. இந்த சம்பூர்ணமான அந்த ஒரு ஆசீர்வாதம், சம்பூர்ணமான மழை, அதாவதுங்க சம்பூர்ணமான மழைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அபுடன்ட் ஒரு பிளஸ்ஸிங் தாங்க அது குறிக்கிறது. அதாவது அபரிதமான ஒரு ஆசீர்வாதங்க. இந்த ஆசீர்வாதம் இந்த மாதம் கேட்குற நம்ம மேல ஊற்றப்படுகிறதுனால இது உங்களுக்கு வேணாம், இப்போ நீங்கள் ஆமேன்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணிக்கங்க. ஓகேங்க, இந்த ஆசீர்வாதம் வந்து இந்த மாதம் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்ய போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இழைத்து போன நம்மளுடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினாராம். அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இழைத்து போன சுதந்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து திடப்படுத்தப்படுதாங்க. இழைத்து போன சுதந்திரம்னா என்னங்க, முதல் சுதந்திரம்னு எனக்கு தெரிஞ்சால் தாங்க நம்ம எதிர இழைத்து போயிருக்கோன்னு சொல்லப்படுது. இழைத்து போனதுன்னா வற்றி போயிருக்கிறது, அல்லது விழுந்து போயிருக்கிறது, அல்லது இல்லாமல் போயிருக்கிறது. இருந்தது நம்மகிட்ட இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மியாகி போச்சு அப்படிதாங்க சொல்லலாம். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் சுதந்திரம் சொல்கிறது வந்து நிறையா இருக்குங்க. சிலுவையில் ஏகப்பட்ட சுதந்திரங்களை இயேசப்பா நமக்கு சம்பாதிச்சு வச்சுருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில் வந்துங்க சொத்துக்கள் வந்து ஒரு சுதந்திரங்க, சுகம் ஒரு சுதந்திரங்க, குடும்பத்தில் இருக்க சமாதானம் ஒரு சுதந்திரங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உரிமையாளர். அது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மெசேஜை கேட்கும்போது அதில் நீங்கள் குறைவுபட்டுருக்கலாங்க, குறைவுபட்டுருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிஸ்னஸ் டாப் லெவலில் இருக்கலாம், ஆனால் இந்த நேரம் டவுனாக இருக்குதாங்க. இப்போ இந்த வார்த்தை உங்களுக்காக தெரிஞ்ச இயேசப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், குறைவுபட்டுருக்க இழைத்து போயிருக்கிற அந்த காரியத்தில் அவர் என்ன செய்ய போகிறாராம், திடப்படுத்த போகிறாராங்க. எப்படி, எதில் திடப்படுத்த போகிறாராம், நம்முடைய ஆசீர்வாதத்திலிருந்து. அது எப்படி ஆசீர்வாதமா, அபரிமிதமான ஆசீர்வாதம், சம்பூரண மலைங்க. இன்னைக்கு இதை ஆமேன்னு சொல்லி, ஆமாப்பா நான் இதில் குறைவுபட்டு இருக்கிறேன், நான் வீக்காக இருக்கிறேன், என் படிப்பில் நான் வீக்காக இருக்கிறேன், எனக்கு ஞானமே இல்லை, அந்த வீக்காக இருக்கேன், அந்த இழந்து போன அந்த என்னோட குடும்ப வாழ்க்கை, விழுந்து போன அந்த குடும்ப வாழ்க்கையில் அந்த சம்பூரண ஆசீர்வாதம், அந்த சம்பூர்ண மலையை இந்த வா இந்த மாதம் நீங்கள் ஊற்றுவேன்னு சொல்லிக்கீங்களா, இந்த வாக்குக்கு தத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் சொல்லுங்களே. இன்னைக்கு உங்க மலையோ குடும்பங்கள் மலையோ ஊற்றப்படுறத பார்த்தீங்க. அந்த விழுந்து போன அந்த கூடாரத்திற்கு மறுபடியும் தேவன் எப்படி எழுப்பித்தாரோ, அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் சந்தோஷமா அனுபவித்து கொண்டிருந்த அந்த காரியங்கள் குறைவுபட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறைவு எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் நிறைவாக்கப்பட போகுதுங்க, நிறைவாக்கப்பட போகுதுங்க. நீங்க சந்தோஷமா இந்த மாதத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த ஆசீர்வாதம் ஃபஸ்ட் டேட்ல இருந்துங்க. நீங்கள் ஆமென்னு சொல்லி என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை நீங்கள் சொல்லணும், எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அன்பர் சொல்லியிருக்காரு, எனக்கு சம்பூரண மழை அந்த மாதம் போட்டுருவேன்னு சொல்லி. அப்போ இந்த பிரச்சனைலேருந்து நான் விடுதலை ஆகிடுவேன், இந்த பிரச்சனை சோர்ந்து போயிருக்கிறேன், இதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். இதில் கேட்குற சிலரை கூட கத்துற எனக்கு காட்டுறாரு. மூர்த்தின்றவரை கூட ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க, உங்க பிள்ளைங்க வாழ்க்கை சோர்ந்து போயிருக்குன்னு. ஆனா கத்த சொல்றாருங்க, நீங்க இந்த வசனத்தை விசுவாசிச்சு ஆமேன்னு சொல்லி டெய்லி அறிக்கை செய்வீங்கன்னா, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை திடப்படுத்தப்படுவதை பாப்பீங்க. இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், நீங்க விவசாயம், உங்களோட விவசாயம் ரொம்ப விளைச்சலே இல்லாம வறண்டு போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா, நீங்க நினைக்கிறத ஒரு லாபம் எடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா, உங்களை பார்த்துதான் சிஸ்டர் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை வைத்து நீங்க ஜெபித்து அதாவது அறிக்கை செய்து பாருங்களே, உங்க குடும்பத்துல அந்த அபரிவிதமான அந்த ரெயின் பெய்யறத பாப்பீங்க. உங்களோட ஃபீல்டு, உங்களோட விவசாய நிலங்கள்ல, மற்றபடி உங்க குடும்பத்தார், உங்களோட கையின் பிரயாசங்கள்ல அந்த அபரிவிதமான அந்த ஆசீர்வாதம், அந்த சம்பூர்ண மழை பெய்வத இந்த பிப்ரவரி மாதம் நீங்க பாப்பீங்க. அந்த இழந்து போன ஒவ்வொரு சுதந்திரத்தை நீங்க பெற்றுக்கொள்வதை நீங்க பாப்பீங்க. இந்த மாதம் ஒரு ஒரு செலப்ரேஷனா, ஒரு அந்த மழையின், அதாவது கடவுளோட அந்த ஆசீர்வாதம் மழை மாதிரி பெய்யும் போது எப்படி இருக்கும் பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு மழை, அது கோடை காலத்துல மழை பெய்யுன்னு பாருங்களேன், கோடை காலம் எப்படி இருக்கும்,
மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிதானேங்க. அந்த நேரத்துல மழை பெய்யும் போது நமக்கு எப்படிங்க இருக்கும், ஒரே என்ஜாயிங்கா தான் இருக்கும் அப்படிதானேங்க. நாங்கெல்லாம் நல்லா மழை பெய்யும் போது நல்லா நனைவோம், உங்க வாசல்ல நின்று மழை பெய்யும் போது சந்தோஷமா அந்த மழையை என்ஜாய் பண்ணுவோம். எப்பன்னா கோடை காலத்துல ஏப்ரல் மேல இந்த மரம் இந்த மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வறண்டு கிடக்கலாம் சில காரியங்கள். இந்த இடத்துல அந்த சம்பூர்ண மழை பெய்யும் போது உங்க இருதயம் மகிழுங்க, அதை என்ஜாய் பண்ணுவீங்கங்க, நிச்சயமா என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க கேட்குற உங்களுக்கு தாங்க நான் ஷியரா சொல்றேன், நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கங்க. இதை மட்டும் நீங்க ஆமேன்னு சொல்லுங்க. வசனம் வந்துங்க வர்றது உண்மைதாங்க, எல்லாருக்கும் எசப்பா கொடுக்குறாரு. இந்த வசனம் இன்னைக்கு வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை முறமா வாழ்க்கை முழுசு இந்த வசனத்தை கேட்டுக்கேங்கிற ஒரு மைண்ட் உங்களுக்கு இருக்குங்க. இந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியையும் செய்யுங்க. ஆனா நீங்க வசனத்தை மறந்து விட்டுட்டீங்கன்னா அப்படியே மூடி போயிருங்க. இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தை நீங்க டெய்லி அறிக்கை செய்யுங்க, உங்க பிள்ளைங்க மேல அறிக்கை செய்யுங்க. எந்த பிரச்சனையில நீங்க மாட்டிருக்கீங்களோ, சாரி, எந்த பிரச்சனையில நீங்க குறைவுபட்டிருக்கீங்களோ, இழைத்து போயிருக்கீங்களோ, அந்த பிரச்சனையில இந்த வசனத்தை நீங்க சொல்லுங்களேன். நிச்சயமா கடவுள் திடப்படுத்தி அந்த பிரச்சனையில உங்களை மீட்டெடுத்து உங்களை பூஸ்ட் அப் பண்றத நீங்க பாப்பீங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. இந்த வசனத்துக்காக நம்ம ஜெபிப்போங்க. அன்பில் ஏசப்பா, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த பிப்ரவரி மாதம் அருமையான வாக்கு தத்துவத்தை நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. கோடான கோடி நன்றிகளை இருக்கிறோம் ஏசப்பா. இந்த வார்த்தையின்படி தகப்பனே, இந்த வார்த்தையின்படி அப்பா வருகிற இந்த மாதம் முழுவதும், மாதம் முழுவதும் வருஷங்கள் எல்லா நாட்களும் யார் யார் இதை கேட்க ஒவ்வொருவர் குறைவு விட்டு இருக்காங்களோ அதுல எல்லாம் இருந்து ஜனங்களை மீட்டெடுப்பீறாங்க. எஸ்பெஷலி சுகத்துல குறைவுபட்டு இருக்கிற ஜனங்களை உங்களை கரத்துல கொடுக்குறேன். ஐயோ நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க ஆண்டவரே. சரீர வேதனை, சரீரத்துல இப்படி ஒரு வியாதி பிடிக்கப்பட்டு ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறாங்களே, அவங்கள உங்களை கரத்துல கொடுக்குறோம். ஏசுவின் நாமத்தினால அவங்களுடைய சரீரங்களின் ஒரு சம்பூரண மழை பெய்வதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக, அந்த இழைத்து போன அந்த சரீரம், இழைத்து போயிருக்கிற அந்த வியாதியிலிருந்து அவங்க வெளியே வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே அப்படி ஒரு கிருபையை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நீ செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை அப்படியே ப்ராசஸ் ஆகட்டும் என்று சொல்லுகிறேன். எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை முழுமையா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பைனான்ஸ்ல இழைத்து போகிருக்கிறவர்கள் உயிரடைவார்களாக, அவங்களுக்கு மிகுதியான பணங்கள் வரட்டும், செழிப்பு வரட்டும், நிலங்கள் வரட்டும் என்று சொல்லுகிறேன். தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்க, குடும்ப சமாதானத்தினால் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தார் மேலும் ஊற்றப்படுவதாக என்று சொல்லுகிறேன். இது அப்படி செய்வதற்காக நன்றி ஏசப்பா. ஏசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.